மத்யதாம் ருக்வேதம் உச்சரயந்தி ரத்தவர்ணாம் குமாரிகாம் அக்ஷமாலாகராம் பிரம்மதைவத்யாம் ஹம்சவாகணாம் 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 பிடியில் கடந்த 2 நாட்களாக சிக்கித் தவித்த 126 பயணிகளையும் 6 விமான பணிப்பெண்களையும் போலீஸ் துணை கமிஷனர் அதி வீரபாண்டியன் விமானி வேடத்தில் சென்று இன்று மாலை காப்பாற்றினார். அவரது துணிச்சலையும் திறமையையும் பாராட்டி தமிழ்நாடு அரசு அவரை கௌரவித்திருக்கிறது. அண்ணே, ஆபீஸுக்கு தானே போறீங்க? இல்ல, கத்திரிக்காய் வாங்க போறேன். எத்தனை கிலோ வேணும்? போங்கண்ணே, மறக்காம அருணை கொஞ்சம் போன் பண்ண சொல்லுங்கண்ணே. உனக்கு அண்ணனு மரியாதை கிடையாது, அவனுக்கும் மரியாதை கிடையாது. ஒரு கனையாழி கொடு, அனுமாராட்டம் போய் சேரி சொல்லிட்டு வர. அரஞ்சன தெரியுமா உன்னை? ஏற்கனவே 8 மணி நேரம் வேலையில 4 மணி நேரம் உங்களுடைய போன்ல பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் வேலையை காலி பண்ணிட்டு தான் மறு வேலை வாப்பா வந்து. பாண்டியன் 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 பாண்டி,
ஐஜி உனக்கு கங்கிராஜுலேட் பண்ணு சொன்னாரே சீக்கிரம் போ ஃபாஸ்ட் யா நீங்க பண்ண மாட்டீல ஏய் ஏய் பாட்டி ஏய் மச்சான் ஏய் ஏய் சாரிடா கங்கிராஜுலேஷன்ஸ் ஓகே நான் ஞாபகப்படுத்தி நீங்க ஒண்ணு பிச்சை போடவேணா என் தங்கச்சி கிட்ட சொல்லி உன்னை கிழிச்சிடுறேன் பண்றேன் Take this file. Congratulations, Mr. Pandian. Okay. Flight hijacking. Rumba pramama handle panni samalichitinga. Unga therame paaraatta naan kooptaen. Keep it up, young man. Thank you, sir. Hello. Uma pesren. Uma va? Enna vishayam? Enna vishayama? Office ku poradhukku munadi phone pannirudhaan porappadu sonna. ட்ரை பண்ணுமா ஃபோன் கூட நம்மள மாதிரியே எங்கேஜ்ட் ஆமா இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க இனிமே தான் குளிக்கணும் நான் வந்து ஆபீஸ்க்கு ஆஃப் ஹவர் பெர்மிஷன் கொடுத்து அங்க வந்து முடி தேய்ச்சு விடுவா அதெல்லாம் ஜனவரி 18 ஆம் தேதிக்கு அப்புறம் தான் முடி தேய்க்கிறது பாத்திரம் தேய்க்கிறது புடவை தேய்க்கிறது எல்லாம் பேசாம நம்ம லவராவே இருந்திரலாமா உனக்கு தாலி கட்டினா உன் வீட்டு சர்வன்ட் ஆகிறது போல இருக்க என்ன சரி கரடி ஆபீஸ்க்கு வந்தாச்சா இப்போதான் வந்துட்டு மேல ஐஜியை பார்க்க போயிருக்கு நீ எப்படா பிளேன் எடுத்துக்கிட்டேன் தெரியாதா எதையோ ஒண்ணு பிடிச்சு இழுத்தேன் வேகமா போச்சு இன்னொன்னு பிடிச்சு இழுத்தேன் நிக்கிற மாதிரி இருந்துச்சு அதே பிடிச்சு இழுத்தேன் அடப்பாவி ரியல் கஸ்டா சரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒண்ணுல தட் இஸ் பாண்டியன் டேய் இனிஷியல மாத்திட்டான்டா பேரை மாத்தினாலும் பரவாயில்ல அப்பனை மாத்திட்டான்டா அங்கலப்பா மச்சான மாமுனு இப்படி பின்றீங்களே என்ன டிராபிக்கா இருக்குதே கார் குறுக்க வர்றதுக்கு ஆட்டோ ரிக்ஷா குறுக்க வர்றதுக்கு என்ன மாதிரி மவுண்ட் ரோட்ல ஆட்டோ ரிக்ஷால சேஸ் பண்ண முடியுமா ஆட்டோ ரிக்ஷால சேஸ் பண்ணியா எப்படி பண்ண அத கொஞ்சம் உட்கார்ந்தா சொல்லணும் சரி கொஞ்சம் உட்காரு சொல்லு நல்லா யோசிச்சு விடு சத்தியமா நடந்துப்பா சரி சொல் மவுண்ட் ரோட்ல ஒரு பொண்ணு நின்னுது நிஜம்பா சரி சொல் ரொம்ப அழகா நாட்டுக்கட்ட மவுண்ட் ரோட்ல அந்த பொண்ணு நின்னுதுப்பா அது செயின் போட்டு நின்றுது அது பக்கத்துல ஒருத்தன் நின்னுதான் அவன் திடீர்னு செயினை புடுங்கினான் அந்த பொண்ணுக்கு இந்த பக்கமா நான் நின்னுந்தேன் அவன் புடுங்கின்னு ஓடின உடனே பின்னாடியே ஓடி போய் ஆட்டோ ரிக்ஷால சேஸ் பண்ணி அவனை கப்புனு அமைக்கிட்டான்பா யார் ஓட்டினது நான் தான்பா அப்புறம் மன்னிச்சு விட்டம்பா யார் அவ்வளவு பெரிய மனுஷு இல்லப்பா என் பக்கத்துல நின்னுன்னு சொன்ன நாட்டுக்கட்ட அது என் சம்சாரம் செயின் அர்த்தமே என் மச்சான் மன்னிச்சு விடலன்னா அப்புறம் வீட்டுக்கு போட்டாள் ஓகேடா உன் வீரத்தை பாராட்டி ஒரு பாத்தி நீ கொடுக்குற என்ன கிண்டலா நீங்க எல்லாம் காலேஜ்ல எனக்கு ஜூனியரு ஞாபகம் இருக்கட்டும் அப்புறம் அப்படியே பச்சு பச்சு ஈக்குவல் ஆகி சீனியர் ஆயிட்டீங்க டேய் டேய் நீ எப்படா படிச்ச பாதி நாள் லேடிஸ் காலேஜ் வாசல்ல தான் நின்னுட்டு ஆமா நீ பெரிய ஒழுங்கு டேய் இவன் பேராவது பேப்பர்ல வந்திருக்குது நீ என்னடா அப்படி பெருசா டிபார்ட்மெண்ட்ல கேச்சிட்ட அவசரப்பட்டு வளர்றாதடா முன்னால வச்சிருக்கானே ஒரு ஃபைல் இதுல இருக்குறதெல்லாம் வெளிய வந்துச்சு அண்ணா எங்கயோ போயிடுவாரு அப்படி என்னடா இதுல பெரிய விஷயம் இது அன்னைக்கு நார்காட்டிக்ஸ் மீட்டிங்ல பேசல போதை பொருள் கடத்தல லோக்கல் ஆள் ஒருத்தன் சம்பந்தப்பட்டிருக்காங்க அதுல ஒரு கோக்கி மாட்டி வச்சிருக்கான் கண்டுபிடிச்சான் ஊர்ல எல்லா பேப்பர்லயும் அண்ணன் பேர் தான் ஹெட்லைன்ஸ் டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சானே எனக்கு பெருமையா இருக்கு கண்டுபிடிச்சிருவல்ல நிச்சயமா பாண்டியா என் லைஃப் டைம்ல அத ஒரு பெரிய சவாலா எடுத்துக்கிட்டேன் திவ்யா என்ன காலேஜ்ல இருந்து வரல தங்கச்சி இன்னும் வரலைங்க காக்கு கொண்டாட்டுங்களா கொண்டா டிரைவர் வந்தாச்சியா திவ்யா தங்கச்சி அடையாறுலயே உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் காலேஜ் முடிஞ்சது நேரம் வீட்டுக்கு கூட்டு வரணும்னு உன்னே அடையாறுல ட்ராப் பண்ண சொன்னது சொல்லி பார்த்தங்கய்யா அண்ணன் கோச்சுக்குவாரு நேரா வீட்டுக்கு போயிடலான்னு தங்கச்சி தான் விடாப்படியா Thank you.
நல்ல மேல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் பைத்தியமே பிடிச்சிருக்கும். திவ்யா கவலையே பெரிய கவலையா பிடிச்சுமா? நானும் அன்பா சொல்லி பார்த்துட்டேன், கண்டிச்சும் பார்த்துட்டேன், என்ன பண்ணி அவளை மாத்த முடியல. வீட்லயும் டென்ஷன், வேலையிலயும் டென்ஷன், என்ன செய்யறனே தெரியல. தப்பு உங்க மேலதான். அவளை இந்த வீட்டுக்கு அனுப்புங்கன்னு உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அவ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அவளோட தனிமைதான். உமா வரலாமா? பரவாயில்ல வாங்கண்ணே. எங்க இருக்கேன்னு தெரிஞ்சாதானே வர முடியும். நான் ஓ வாசல் இங்க இருக்கா? இந்த பொட்டி எல்லாம் கொஞ்சம் வாங்க, இல்லைன்னா கைத்தாங்களா பிடிச்சு கொண்டு போய் என்ன ஒரு இடமா உக்காது. இந்த மாதிரி எவ்வளவு இத போட போய் ஒண்ணு விழுந்துச்சு, ரெண்டு போச்சு, இந்த நாலாவது கொஞ்சம் பிடிச்சே. நீதானா? வா வா, இப்படி வா, இப்படி வா, இப்படி வாந்தா. இத கொஞ்சம் பிடி. ஐயோ என்ன இது, கண்ணு தெரியல உனக்கு? லைட் போடணும். இருட்டு வா. ஏன் அவ்வளவு இருட்ட?
என்னடா டல்லா இருக்க, காதல் வச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறோமே கவலையா? சரி விடு, சில சமயம் அப்படி ஆயிரும். என்னம்மா மச்சான பாத்துக்கிட்டே வலிக்கு விழுந்துட்டியா? மச்சான் அப்படி ஒண்ணு நடந்துடலையே, வாங்க வேணும்னு கேட்டாளா? சும்மா இருங்கண்ணே, அவர் தங்கச்சியை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காரு, நீங்க நிலைமை தெரியுமா ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்களே. இதுக்கான அப்ப யோசனை, 6 மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் கட்டிக்கிட்டானு. அப்ப கட்டிட்டு இருந்தேனா இவன் நேரம் உன் வீட்டுல இருந்திருப்பா, திவ்யாவும் ஒழுங்கா இருந்திருப்பா. சரி இப்ப என்ன கட்டு போச்சு, என்ன 7 நாள் தானே கல்யாணத்துக்கு அப்புறம் திவ்யாவ தலைகீழா மாத்தி காட்ட வேண்டியது உன் பொறுப்பு. என்ன இந்தா ஊற போடுவேன், ரிசப்ஷன் போடுவேன், இதுக்கு தாண்டா எக்கச்சக்க செலவு. சன நேரத்துக்கா இப்ப உன் கைக்கு வந்துருட்டேன். எப்படியும் உன் கைக்கு தானே வரப்போகுது. என்னடா ஃபர்ஸ்ட் நைட் போடுவேன், விட்டு வைப்பியா? என்னடா மச்சான் மழை பெய்ய போதுடா, வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஓ கல்யாண பரிசு என்ன வேலை தெரியுமா? பிஎஃப் இல்லாம 6 மாசம் சம்பளம் 12,000மா? ஏன்டா இப்படி பணத்தை வேஸ்ட் பண்ற? பாண்டியன் அருண் சார் சொல்லுங்க. பாண்டியன் எங்க? என்ன சார்? சரி யார் இருக்காங்க? Thank you.
வச்சுட்டு போ. நாட்டுக்கு பெரிய
பார்ல பார்த்தா ஆளு இருக்கா சார் இத கூப்பிடுறேன் சந்திரகுமார் இங்க வாங்க அந்தாலையும் கூப்பிட்டாங்க இந்தாலதான் சார் சார் வணக்கம் சார் நான் திருச்சி போகணும் சார் வியாபார விஷயமா நம்ம மெட்ராஸ் சார் ரெண்டு மூணு நாளா சொங்க வாங்க என்ன வேடிக்கைங்க என்ன பாத்தீங்கன்னு மட்டும் சொல்லு அது என்ன பாத்தீங்க சொல்லுங்க சார் சார் நான் பாத்ரூம் குள்ள போனேன் சார் ஒரு ஆள் கீழே கிடந்தான் சார் உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருந்து சார் எனக்கு தெரியாது சார் தெரிஞ்சிருந்தா நான் பாத்ரூம் குள்ளே போயிருக்க மாட்டேன் சார் என்ன விட்டு சொல்லுங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் திருச்சி போகணும் சார் விடுங்க சார் சார் திருச்சி போகணும் சார் வியாபார விஷயமா போகலையா சார் ஐயா சொல்றாரு விடுங்க சார் என்ன வேலையா வந்தீங்க ஊரை சுத்தி பார்க்கலாம்னு வந்த சார் எப்ப வந்தீங்க இப்பதான் சார் வந்த பாத்ரூம் எங்க இருக்கு தெரியுமா தெரியாது சார் சார் பாத்ரூம் எங்க சார் இருக்கு What's your name? அவன் பேச மாட்டான். நான் பேசினா பேசுறான். அவன் மூமே அவனுக்கு பேச வராது. I don't believe it. I say he's dumb. Don't you believe me? No. Please sit down. Bam 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 இப்போ உங்களுக்கு திருப்தியா நான் ஏன் சார் போய் சொல்லணும் ஒரு ஊம பையனை அனாவசியமா ட்ரபிள் பண்றீங்களே இப்போ அது நம்புறீங்களா இவன் ஊமேன்னு வாடா பாண்டியா மணி 10:00 வீட்டுக்கு போல போலாம் போகணும் ரெண்டு நாளா வீட்டுக்கு போலையாம போன் பண்ணி பேசிட்டு மனசு கஷ்டமா தான்டா இருக்கும் என்னாலே தாங்க முடியல தங்கச்சிக்கு பயத்துக்கு தான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு என்ன பயம் நம்ம போலீஸ் மேன் என்னைக்கு ஒரு போலீஸ்காரன் கல்யாணம் செஞ்சுக்கிறது நம்ம முடிவு செஞ்சாலும் அன்னைக்கே இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் அவன் தயாராக இருந்திருக்கணும் இந்த முடிவுக்கு தயாராகித்தான் நான் அவனை மச்சான் ஏத்துக்கிட்டேன் நாளைக்கு என்னைக்கு எனக்கு ஏதாச்சும் நாளைக்கு எனக்கும் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் உனக்கு உறவுக்காரன் இல்ல நிஜமா சொல்லுவோம் மனசு கஷ்டம் அல்ல இல்ல என்னைக்கு இந்த ஆபீசர் போலீஸ்காரனை அடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அக்கா கிடையாது தம்பி கிடையாது அண்ணன் கிடையாது யாரும் கிடையாது நோ ஃப்ரெண்ட்ஸ் நத்திங் டியூட்டி தான் அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இந்த ரெண்டு நாளாக நம்ம வீட்டுக்கு போகாமல் இருந்தது காரணமே டியூட்டி தான் இப்போ விட்டால் அதை பிடிக்க முடியாது பாட்டியா நீ அட அப்படி பேசுகிற தங்கச்சி மேலே உசிரியை வச்சிருந்தேடா எனக்கு மட்டும் அப்படி ஒரு தங்கச்சி இருந்தது ஆஃபீஸ் பக்கம் வந்திருக்க மாட்டேடா ஆஃபீஸ் பெரிய ஊரில் இல்லாத ஆஃபீஸ் உன்னை மனுஷன் நினைச்சிருந்தேன் இதேமே இல்லாத போலீஸ்காரனா ஆச்சடா உனக்கு உறவும் கிடையாது எதுவும் கிடையாது எவன் செத்தாலும் இப்படித்தான் இருப்பேன் நாளைக்கு நான் செத்தாலும் இப்படித்தான் குத்து கல்லாட்ட உட்காந்துருப்பேன் கல்லு மனுஷரா உனக்கு உன்ன நான் ஃப்ரெண்ட் என்ன பாண்டி பாண்டி சாரிடா பாண்டி சாரிடா பாண்டி உன்னை எதையாவது சொல்லி வீட்டுக்கு அனுப்பலான்னு தாண்டா அப்படி பேசுறேன் உன் மனசு எனக்கு தெரியாதாடா பாண்டியா என்னடா
பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாஸ்டர் மது இப்பொழுது பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். வீட்டுல என்ன சொல்லி காலை திருக்க அடுக்கும் அந்த வீட்டுலதான் போட்டியில கொஞ்சமா பேசினேன். கொஞ்சமா பேசினதுக்கே பரிசையும் பணமும் தந்திருக்கீங்க. அடுத்த வருஷம் நிறைய பேசுற நிறைய பிரிச்சுட்டாங்க. உண்மைய உங்ககிட்ட இருந்து எப்படி வரவழைக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த அளவுக்கு போக வேணாமன்னு பாக்குறேன். டோன்ட் இன்டிமிடேட் மீ மிஸ்டர். எனக்கு சட்டம் தெரியும். இப்போ ஒத்துக்கிட்டு கோர்ட்ல வந்து கட்டாயப்படுத்தி சாட்சி சொல்ல வச்சீங்கன்னு சொன்னா உங்களால என்ன செய்ய முடியும்? அந்த அளவுக்கு போக வேண்டாமே தான் நானும் பாக்குறேன். நீங்க எல்லாம் படிச்சவங்க, சோசியல் கான்சியஸ்னஸ் இருக்குங்கிற நம்பிக்கையில தான் இந்த உதவியை நான் கேட்கிறேன். குத்தம் நடக்கிற இடத்துல போலீஸ்காரங்க இருக்க முடியுமா சொல்லுங்க. உங்களை மாதிரி பொறுப்புள்ளவங்க எங்களுக்கு உதவி செய்ய முன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. பல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும். ஒரு கொலைகாரனை தப்பிக்க விடுறது என் நோக்கம் இல்ல. அவ்வளவு பிஸியான ஏர்போர்ட்ல ஒரு போலீஸ் ஆபீசரையே கொலை செஞ்சு அவங்கிட்ட இருந்து என் தம்பியோட உயிரை காப்பாத்தான் நான் நினைக்கிறேன். அது தப்பா? புரியுது. ஆனா அருண் கொலைக்கான ஒரே சாட்சி உங்க கையில இருக்கு. அந்த சாட்சி கிடைச்சாதான் என்னால கேஸ ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். அது உங்க பிரச்சனை, எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். நீங்க மெடல் வாங்கி குத்திக்கணும்ங்கிறதுக்காக என் தம்பியோட உயிரை நான் பணையம் வைக்கிறதுக்கு தயாரா இல்ல. எங்களை மன்னிச்சிருங்க. வர போல. நீ அந்த கொலையை பாத்தியா? யாருடைய கொலை பண்ண? அது கொலைக்கார உனக்கு தெரியுமா? சொல்லு சொல்லு சொல்லு. மன விட மாட்டேன். பிளீஸ் சொல்லிடு. அதிர்ச்சி தாங்க முடியாம அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுற. என் தங்கச்சியை கட்டிக்க இருந்த அருண கொலை பழி வாங்கறதுக்காக மட்டும் நான் இந்த உதவி உங்ககிட்ட கேட்கல. இன்னும் தெரியாது கண்டுபிடிச்சு குத்தவாளிக்கு உள்ள ஏத்த வேண்டியது என் பொறுப்பு மட்டுமல்ல, ஆஸ் எ சிட்டிசன் உங்க பொறுப்பு தானே நினைச்சுதான் நான். என் தங்கச்சி, என் குடும்ப பிரச்சனை, என் ப்ரொஃபஷனல் ப்ராப்ளம் பைத்தியக்கார மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன புரியவா போகுது? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வாங்க உங்களுக்கு ஒன் பெட்டர் ஆப் பண்ற.
ஜனா, பையனை கூட்டிட்டு மெட்ராஸ் சிட்டி எல்லாம் சுத்தி காட்டு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடம் அலாட் பண்ணிக்க. பையன் சந்தேகப்பட்டு யாரையாவது காட்டினான்னு வச்சுக்க. அப்படியே லவுக்கு நம்பிக்கை வந்துடுறேன். அதான் செய்யாதான்றேன். சரி, அப்போ விட்டுறேன். அதையும் செய்யாத. அவனை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ புறப்படு. சரி, பையன் ஜாக்கிரத. புறப்படியா? புறப்படு புறப்படுன்னா பட்னிக்கு அந்த பாதயாத்திரையா பண்ண முடியும். அபிஷியல்னா ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு ஆபீஸ்ல துட்டா வாங்கிக்கலாம். இதுவும் அன் அபிஷியல். அப்ப டப்பு பணமா? தெலுங்குலயா சொன்ன? சரி, எவ்வளவு வேணும்? ஒரு 500 1500 கொடுத்துரு. சின்ன பையன் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 500 இருக்கு, சின்ன பையன் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரி, எனக்கு கணக்கு என்கிட்ட தான் இருக்குது. விடு, ஆடிட்டிங்ல பாத்துக்கிறேன். அங்கிள், உங்க பேர் என்ன? மிஸ்டர் ஜனா. மிஸ்டர் ஜனா, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாங்க. ஏப்பா, ஜனா பையனை ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. அக்கா, நான் போயிட்டு வரேன். எங்கிட்ட போற? அந்த கொலகாரனை கண்டுபிடிக்க இந்த கொலகாரனோட போறேன். நான் கொலகாரன் இல்ல, ரிகார்ட் ரூம் கிளர்க் ஜனா, போலீஸ் டிபார்ட்மெண்ட். சார் முக்கியமான எல்லாம் என்கிட்ட தான் கொடுத்தனுப்பாரு. மிஸ்டர் ஜனா, இந்த வீட்டு நம்பர் என்ன? அந்த வீட்டு நம்பர் 14, இந்த வீட்டு நம்பர் 12. அப்ப இது என்னவா இருக்கும் சொல்லுங்க. 13. எங்க கேக்குறேன்? நீங்க பாட்டுக்கு நம்ம அம்மாவை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா வந்து சேர்றதுக்கு தான். எல்லாம் பக்கனையா பேசு. இவ்வளவு அழகான அக்காவை வச்சுக்கிட்டு ஊரை சுத்தி பார்க்க பாண்டியங்கிட்ட கார் கேட்க துப்பு இல்ல. இப்பதான் மெட்ராஸுக்கு வந்திருக்கிற, எல்லாத்தையும் கத்து கொடுத்து ஃபியூச்சர்ல உன்னையும் பெரிய ரெக்கார்ட் ரூம் ஆக்கிடுறோமா?
மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி முழிக்கிற. இது ஜெயிலு. இங்க கோன் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் இதெல்லாம் கிடைக்காது. கொலை பண்ணாலே கூழுதான் கொடுப்பாங்க இங்க. பாண்டியா, ஒரு பத்து நாளைக்கு அவனை இங்கேயே விட்டுரு. நிதானமா கொலகாரனை தேடி கண்டுபிடிக்கிட்டோம். நானும் ஒரு பத்து நாளைக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், நிம்மதியா இருப்பேன். பாக்கெட் மணியாவது மிஞ்சோம். இப்போது விழா தலைவர் பிரபல தொழிலதிபர் திரு KMD அவர்கள் இனிப்பு வழங்குவார். அனைவரும் வரிசையாக மேடைக்கு வந்து பெற்றுக்கொள்ளவும். மது. எஸ். உன் பேர் மதுவா? இல்ல, சாரி. இவர்தான் சீட் கொடுப்பாரு, பெரிய தொழிலதிபர். மது. என்ன அங்கிள்? இங்க உட்கார்ந்துருக்காங்களே இந்த கைதிங்க கூட்டத்துல இருந்து ஒவ்வொருத்தரா எழுந்திருச்சு போய் அந்த மேடை மேல இருக்கிற அங்கிள் கிட்ட இருந்து ஸ்வீட் வாங்குவாங்க. அந்த கியூவில் நீ ஏர்போர்ட்ல பார்த்த ஆள் இருந்தான்னு வச்சுக்க. உடனே என்கிட்ட சொல்லு. இந்த கையை அழுத்து, சத்தங்கத்தம் போட்டுற. உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், எவனுமே குற்றவாளியாக பிறப்பதில்லை. இந்த சமுதாயம் தான் அவனை குற்றவாளியாக்குகிறது என்று அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களே சொல்லியுள்ளார். ஏன் பாண்டியா, பையன் தான் இவ்வளவு தெளிவா சொல்றானே. பாட்டு வேற வசதியா ஜெயிலுக்குள்ளே இருக்கான், டக்குனு உள்ள தள்ளி கதவு முட்டா. போடா ஃபூல், அவன் சாதாரணமான ஆள் இல்ல. அவசரப்பட்டு அவன் மேல கை வச்சோம், அப்புறம் லைஃப் பூரா இந்த கேஸ் விஷயமா அவனை பிடிக்கவே முடியாது. வழிவிடுங்க. இல்ல, பழையடா இப்பதான் போன் போட்டு பேசணும். இங்கதான் இருக்காரு தெரியும். தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கு அபிஷியலா அப்பா பாக்க வந்திருக்கீங்களோ? எஸ். வாங்க அண்ணா, என்னமோ எப்ப பார்த்தாலும் ஐடி ஆபீஸ்க்குள்ள வர மாதிரி வரீங்களே. முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தானே, வேலை போயிடுற. அப்ப ஒரு கப் காபி சாப்பிடுங்க. சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா, கடம துடிக்குதா? அப்பா மேல பேசிட்டு இருக்காங்க, காபி சாப்பிட்டுட்டு போலாம், டைம் இருக்கு. சரி, சீனி அள்ளி கொட்டிடாத, கொஞ்சமா போடு. இந்த
இல்லையா? அப்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சுமாரா இருக்கு. உங்க தங்கச்சி கையில போட்டாதான் உங்களுக்கு பிடிக்கும். இந்த தங்கச்சி போட்ட பிடிக்காத. எனக்கு நீயும் ஒண்ணுதான், உமாவும் ஒண்ணுதான். உண்மையை சொல்லட்டுமா? என்ன? ரெண்டு பேர் காப்பியுமே சுமாரதான். சீ, இந்த கிட்ட எல்லாம் இப்பவே பண்ணிக்கங்க. எல்லாம் இன்னும் ஒரு மாசம் தான். அதுக்கப்புறம் இப்படி நினைச்சப்பெல்லாம் என்னை பார்த்து பேச முடியாது. நான் வேற வீட்டுக்கு போயிடுவேனே. யார் பாப்பல? நான் சொல்ல மாட்டேன். சரி சொல்லாத. திருட்டு பசங்களை கண்டுபிடிக்கணும். நானு உன் மாப்பிள்ள அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாது. வீட்டுக்கு வந்தா திறந்துட மாட்டியா? ஐயோ, என்னென்ன பண்றீங்க? அது கொடுங்க. இல்லம்மா, நல்லா இருக்கு. உன்னை அப்படியே கண்ணாடியில பார்த்து வரைஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் பேரையும் எழுதிட்டேன். ஐயோ, வாங்க வாங்க. இஸ் மிஸ்டர் பாண்டியன் an enthusiastic police officer. உட்காருங்க உட்காருங்க. ஏர்போர்ட்ல ஒரு போலீஸ் ஆபீசர் கொலை நடந்தது. அத இவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ. ஹலோ ஹலோ மிஸ்டர் பாண்டியன், சாரதா மிஸ்டர் மோகன்தாஸ். பெரிய பிசினஸ் மேன். மெட்ராஸ்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல பாதி இவருக்கு தான் சொந்தம். என்ன சார் பொய்யா சொல்றேன்? பிசினஸ்ல சூர இஸ் எ கிங். நான் டச்சில் வச்சுக்க வேண்டிய நபர், அதை சொல்ல மாட்டேங்களே. இன்ஃபேக்ட் நான் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கே சார் தான் காரணம். பொலிட்டிக்கலி வெரி ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல். பாண்டியன், கொலை அந்த சின்ன பையன் பார்த்தானாமா? கொலை நடக்கும்போது பையன் பாத்ரூம்லயா இருந்தான்? நீ எங்கே இருந்த அவனை பிடிச்ச? அது சரி, யாரு கொலைதாரன்னு சொன்னா? பெட்டர் ஐ வில் மேக் எ மூவ். நீங்க ஏதோ ஆபீஷியலா? உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயமா என்ன? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஆஸ் எ ரெஸ்பெக்டபிள் சிட்டிசன். சிட் டவுன், சிட் டவுன். சார் நான் வேணா அப்புறம். நோ 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 நோ, சொல்லுங்க சார். அந்த பையனை நாம நம்ப முடியாது சார். நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி பேசுறான். ஒரு நேரம் இந்த ஆளு தாங்கிறான், அப்புறம் பார்த்தா இல்லைன்னு சொல்லிடுறான். அவன் அந்த பையனை நம்பி ஏதாவது செஞ்சோன்னா நம்ம முகத்துல கறிய பூசிடுவான்னு நினைக்கிறேன். சின்ன பையன் தானே, அப்படித்தான் இருப்பான். அவனை தட்டி கொடுத்து அவன் போக்குலயே விசாரிங்க. இருக்கிறது ஒரே சாட்சியான மிஸ்டர் பாண்டியன், வேற என்ன பண்ண முடியும்? ஓகே சார், I'll proceed as you say. I'll see you again, sir. அந்த பையன் உங்க வீட்டு தானே இருக்கா? Yes, sir. Good. You should look after him. Sure. So, I'll see you, Mr. Mohandas. Uh-huh. I said, I will see you again. Sure, sure. We'll see. ஏ மிஸ்டர் சக்கரவர்த்தி, ஒரு சின்ன பையனுடைய சாட்சி கூட கோர்ட்ல எடுபடுமா? Certainly. குழந்தைகளுக்கு மோட்டிவ் கிடையாது இல்லையா? அவ்வளவு ஏன்? அந்த பையன் உங்களை காமிச்சு இவர் தான் சொன்னா போதும். உங்களை பிடிச்சு உள்ளதுலயும் நாங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருவோம். நினைச்சேன்
ஹலோ, என்ன டெட்டா இருக்கு?
ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் என்னாச்சு ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு குடிக்க ஏதாவது ஜஸ்ட் லீவ் மீ அலோன் வெளியில யார் மேலயோ கோவத்தை வச்சுக்கிட்டு வீட்டுல வந்து சத்தம் போட்டா என்ன அர்த்தம் ஐயோ ஏன் கத்துறீங்க எனக்கு வலிக்குது கத்துற நீங்க கத்துற சரி கத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்ன நடக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தோமோ அது நடந்துருச்சு அந்த கொலகார பசங்க மதுவை தூக்கிட்டு போக பார்த்தாங்க மதுவை எப்படியாவது உடனே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைக்கணும் மதுவை ஃபாதர் சேவை ஸ்கூல்ல சேர்த்துட்டா வெரி குட் ஐடியா உங்களுக்கே வீண் சிரமம் நாங்க எங்க ஊருக்கே திரும்பி போயிடுறோம் கேஸ் நடக்கும்போது சொல்லி அனுப்புங்க நாங்க வரோம் நோ நோ கேஸ் முடியற வரைக்கும் இவன் ஃபாதர் சேவியர் ஸ்கூல்ல இருக்கிறதா நல்லது அத்தனை பசங்களுக்கு மத்தியில இருந்து அடையாளமும் தெரியாது ஆபத்தும் வராது அதான் நல்லது இல்ல மிஸ்டர் பாண்டியன் நீ கவலைப்படாத சுதா ஃபாதர் சேவியர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மதுக்கு துணியா நானும் அங்க இருந்துட்டு வரேன் இவனை பிரிஞ்சு என்னாலும் இருக்க முடியாது குட் மார்னிங் ஃபாதர் குட் மார்னிங் யாரு உமாவா நல்லா இருக்கியாமா இருக்கேன் ஃபாதர் மிஸ்டர் பாண்டியன் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு அப்படியா இவனை நம்ம போர்டிங்ல சேர்க்கலாம்னு வந்தேன் யாரு பையன் ரிலேட்டிவா இல்ல ஃபாதர் என் ஃப்ரெண்ட் சுதாவோட தம்பி இவன் ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கான் அது வா உமா கடுதாசி போட்டிருக்கா பையனை பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டாலும் உன்னை பத்தியும் ரொம்ப விசாரிச்சிருக்கா நீங்களும் உங்க தங்கச்சியும் எங்க மேல காட்டுற அன்புக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல உங்க உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்காம அன்னைக்கு நான் என்னென்னமோ பேசிட்டேன் Forget it. உன் தம்பி இல்லாதது வீடே வெறிச்சுன்னு இருக்கு I really miss that fellow, you know. தம்பி மேல இருக்கிற அன்பு அக்கா மேல இல்லையா? Thank you. எதுக்கு? இல்ல, உன் மேல இருக்கிற கச்சக்கமான அன்பை எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். நான் வேற அவசரப்பட்டு ஏசகு புசுக ஏதாவது சொல்லி நீ தப்பா நினைச்சிட்டேன்னா தப்பா நினைச்சுக்கிட்டியா நினைக்கலையா இதானே அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ஒரு பதில் சொன்னேன்னா எப்படி இப்ப நானும் ப்ரொசீட் பண்றதா இல்ல பின் வாங்குறதா அதான பார்த்தேன் என்னடா வெக்கமே வரலன்னு பதட்டம் ஆயிடுச்சு அண்ணன் பாவம் தனியா இருக்க வேலை வேலைன்னு ராத்திரி எல்லாம் அலைஞ்சிட்டே இருக்க கூடமான இந்த பொண்ணு இருக்கட்டும் என்னதான ஒண்ண விட்டுட்டு போனா என்னாச்சு ஏன் இப்ப என்னாச்சு ஒண்ணுமே ஆகல அதான் ப்ராப்ளமே நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல புரியலையா இதுக்கெல்லாம் என்ன கோனார் நோட்ஸா போட முடியும் சுதா என் தங்கச்சி நாம எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டா தெரியுமா எப்படி ரகசியம் நீ இவ்வளவு அட்வான்ஸா இருப்ப நான் நினைக்கவே என் தங்கச்சி ஆசை புரிஞ்சிருச்சா மோசம் மோசத்துல நீங்க எவ்வளவு சுத்தம் பத்தியா பிடிக்கலையா அப்ப திருப்பி கொடுத்துரு ஐயோ ரொம்ப ஆசை போலீஸ் ஆபீசர் பாண்டியன் வீட்டுல அந்த பையன் இருக்கான்னு சொன்னேன்ல பையன் கிடைக்கல அந்த பாண்டியனாவது பிடிச்சு கொண்டு வர வேண்டியது தானே 24 hours டைம் தரேன் அதுக்குள்ள அந்த பாண்டி நீங்க வந்தாகணும் சுதா சுதா
வைக்க மறந்துட்ட பார். சுதா டபுள் வைக்க மறந்துட்ட பார். நான் இப்ப என்ன பண்றது? சுதா சுதா வந்துட்டே. உலக போகும்போது டவல் எடுத்துட்டு போனோம். எனக்கு தெரியும் இன்னைக்கு ஏதோ வம்பு பண்ண போறீங்க. என்னங்க டவல் டவல் டவல்? Bye.
யார் அனுப்பிச்சது? மோகன்தாஸ் ஆளுதான் நீ என்ன ஒண்ணுபடி நான் சொல்லிடு அவள வெறும் துடிப்போட இருக்காங்க என்ன வேணா செய்வாங்க கவடி தி ப்ளடி ஃபேக்ட்ஸ் ஐ சே உண்மை சொல்லட்டுமா முதல்ல மீட் பண்ணவ ஞாபகம் இருக்கா அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப குண்டாயிட்ட எருமத்தயிர் சாப்பிடுற மயிலே மயிலே நான் இறங்க போடாத டாடி போடு இல்லனா பிச் எடுத்துருவோம் 14 ஏய் சாரை பத்தியா நேத்து வரைக்கும் டைய கட்டிக்கிட்டு கம்பீரமா போயிட்டு இருந்தாரு இன்னைக்கு கையை கட்டிக்கிட்டு தொங்குறாரு காவலுக்கு நாம இருக்கோம் நீ சார பத்தி கவலைப்படுறியா நான் சாரோட குடும்பத்தை பத்தி கவலைப்படுறேன் இவருக்கு பரவாயில்ல காவலுக்கு நாம இருக்கோம் ஆனா வீட்டுல தங்கச்சு பாவம் தனியா இருக்கும் டேய் சாரோட செட்டப் அத மறந்துட்டீங்களே இவ வேணா இங்க இருக்கட்டும் நாம ரெண்டு பேரும் காவலுக்கு அங்க போலாமா டேய் நீ அங்க போகாதற நீ போனா சாருக்கு மச்சான் ஆயிடுவே கூட வர்ற இவன் சகலை ஆயிடுவான் நான் அவங்கள ஒண்ணும் பண்ண மாட்டேன்பா நீ சும்மா இருந்தாலும் அவங்க உன்ன சும்மா விடணுமே உரசுனா உரசுங்கிற பெரிய எடுத்து பொண்ணுங்க உடம்புல சூடு எக்கச்சக்கமா இருக்கும் இருக்குங்கிற இல்லங்கிறியா உடு உடு தலைவரே கேட்டு சொல்ற அத செய் என் தலைவர உரசுங்கிற உரசுன்றியா இல்லன்றியா என்னடா இது ஐயா
அழுத்தமானவன், அடிக்கலாம் மசிய மாட்டேங்கிறான், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். அப்படியா? அப்ப அவரை பேசவே முடியாம செஞ்சிட வேண்டியதுதான். எந்த போத மருந்து ஒழிக்க சார் நினைச்சாரோ அந்த போத மருந்தையே சாருக்கும் கொடுங்க. கொஞ்ச நாள் ஊறட்டும். திலீப், லீவ் ஹிம் ஐ சே. துப்பாக்கி வேணுமா, இன்ஜெக்ஷன் வேணுமா? ஏற்பாடு பண்றேன். முதல்ல அந்த பையனுங்க ஒளிச்சு வச்சிருக்கிறத மட்டும் சொல்லிடுங்க பாண்டியன். எந்த பையன்? ஒரு பையனும் தெரியாது, நானே பையன் தான். ஓ, பூஜை போடியா திலீப்? டெய்லி கேள்வி கேட்டுதான் போடுவியா, சும்மா போட மாட்டியா? எனக்கு ஒரு பையனும் தெரியாதுயா. டாட், இவன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றான், நம்பாதீங்க. நோ திலீப், சாரிக்கு இப்ப எதை பத்தியுமே ஞாபகம் இருக்காது. அவர் நினைப்பெல்லாம் இப்ப அந்த போதை மருந்த பத்தி தான், தாய்ப்பால் கலர் குழந்தை மாதிரி. இதுவே மிஸ்டர் பாண்டியன் யாருக்குமே பிரயோஜனப்பட மாட்டார். திலீப், சார கார்ல உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டுரு. அவர் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரட்டும். May his soul rest in peace. டேய், என்னடா? டேய், கெட் அப், கெட் அப் பாய்ஸ், கெட் அப். போட மாட்டேங்க. சுதா,
பாண்டியனுடைய பிளட் பிரஷர் பல்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கு. நத்திங் டு வரி. பட் யூ சீ, அவரை நீங்க தனியா மட்டும் விடாதீங்க. தனிமைதான் இந்த மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் எதிரி. முடிஞ்ச வரைக்கும் அவருடைய மனசை மத்த விஷயங்கள்ல ஈடுபடுத்த பாருங்க. அவருக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி மட்டுமே பேசுங்க. இந்த மாதிரி அடிக்ஷனுக்கு மருந்துன்னு பார்த்தா மனசுக்கு இதமான எல்லா மருந்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், புக்ஸ், மியூசிக், எனிதிங். சொல்லப்போனா உங்களை அவருக்கு பிடிக்கும்னா நீங்க கூட ஒரு வகையில மருந்து தான். அவருக்கு பிடிக்கும்னா நீங்க கூட ஒரு வகையில மருந்து கொஞ்சம் எங்க இருந்தாவது நானே வெளியில போறேன் கண்டுபிடிச்சு. நாட்டுக்கு உங்க உயிர் முக்கியம். அந்த உயிரை காப்பாத்த நாம இருந்தா பயன்பட்டதுல எனக்கு பெருமைதா. நான் என்ன கற்பையா இழந்துட்டேன்? யாருக்கு என்ன கொடுத்தேன்? ஒரு சுப முகூர்த்தத்துல யாருக்கு என்ன கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்தனோ அவருக்கு தானே கொடுத்துருக்கேன்.
அந்த திருப்தி எனக்கு இருக்கு பாண்டியன், அது போதும். பாண்டியன், I love you so much. நீ எங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்லணுமா? Thank you.
வாய்ஸ் ரெக்கார்ட் ரூம் ஜனாய் ஹியர். நான் பாண்டியன் பேசுறேன். டேய், உன் வாய்ஸ் கேட்ட உடனே ஏகப்பட்ட குஷியா இருக்குடா. நீ வேற திடீர்னு காணாம போயிட்டியா? டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட வதந்தி உன்னை பத்தி. சரி சரி, அதெல்லாம் விடு. நான் சொல்றத உடனே செய்யணும். சொல்லு பாண்டியா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். இப்ப நீ எங்க இருக்க? இப்ப சுதா வீட்டுல இருக்க. அட்ரஸ்? சுதா அட்ரஸ் தெரியாத கவன மக்கள். அருண் ஒரு கேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால கடைசியா? அந்த கேஸ் தான். அந்த கேஸோட ஃபைல் என்னோட மேஜையில கீழ் டிராயர்ல இருக்கு. அதை எடுத்து ஆக்கிரதையா நீ வச்சுக்க. யாருக்கும் தெரியக்கூடாது, ஐஜிக்கு கூட தெரியக்கூடாது. ஏன்? ஐஜியும் மோகன்தாஸும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? ஏய், ரெண்டு பேரும் சம்பந்தி ஆயிட்டாங்கடா. ஐஜியோட பொண்ணு மோகன்தாஸ் பையனுக்கு கொடுத்துருக்காரு. சம்பந்தியா? சரி, அப்ப நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சு. கவலைப்படாத, உன்னை வச்சுட்டு யாராவது கேட்டுட போறாங்க. மிஸ்டர் ஜனகராஜ், குட் மார்னிங் சார். கம் ஹியர். அந்த ஃபைல குடு மேன். சார், அந்த ஃபைல் வந்து கிவ் இட் டு மீ. கம் ஆன். எனக்கு தெரியாம ஃபைல மறைச்சு வைக்க சொன்னாரா சார்? யார்கிட்ட சம்பளம் வாங்குற மேன்? கவர்மெண்ட் கிட்டயா, பாண்டிய கிட்டயா? அதில்ல சார். ஐ வாண்ட் யூ பி சின்சியர் டு யுவர் ப்ரொஃபஷன். ஓகே, சொல்லிருக்கேன்பா. மாமா இப்ப வந்துருவாரு. என்னம்மா, அப்பா காபி மட்டும் தானா? ஸ்வீட் எதுவும் கிடையாதா? வேணாம்னு சொல்லிட்டாரு மாமா. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் இந்த பக்கம் காணோம். ஐஜி சாருக்கு நிறைய வேலை இருக்கும். இப்பதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப பரபரப்பா. ஊர்ல என்ன நடந்தாலும் எங்க தலைதான உருளுது. மிஸ்டர் பாண்டியன் ஒரு போலீஸ் ஆபீசர். நீங்க கூட நம்ம வீட்டுல மீட் பண்ணீங்களா? எஸ், வெரி ஸ்மார்ட் ஆபீசர். அவரை கொஞ்ச நாளா காணோம். எதிரிகளால ஒரு உயிருக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சந்தேகப்பட்டு இருந்தேன். இப்ப கிடைச்சிட்டாரா? எஸ், இப்பதான் தகவல் கிடைச்சிருக்க. அவர் உயிரோட இருக்காருங்க. அவர் இப்ப எங்க இருக்காரா? பெங்களூர்ல இருக்காராம். அப்ப நீங்க பெங்களூர் போகணும் இல்ல? வேற வழி? போலீஸ்காரங்க பொழைப்பே அதுதானே. நான் ரெண்டு மூணு நாள் ஊர்ல இருக்க மாட்டேன். அது லட்சுமி கிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். அப்ப நான் புறப்படுறேன். ஓகே. எங்க தத்திக்க பாக்குற? எனக்கு எப்பவும் வாசல் பக்கமா வந்து பழக்கம் இல்ல. போலீஸ் புத்தியாச்சே, அப்படியே பழகிட்டேன். நீதான் பெரிய இன்டெலிஜென்ட் போலீஸ் ஆபீசர் ஆச்சே. உனக்கு கூடவா தெரியல நான் இந்த வழிதான் வருவேன்னு? அதிவீர ராம பாண்டியன், வெரி ஷ்ரூட் போலீஸ் ஆபீசர் வித் வைல்ட் இமேஜினேஷன். சார், நான் உங்களை எதிர்பார்க்கல. இல்ல, நான் கூட எதிர்பார்க்கல. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு? ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு டிபார்ட்மெண்ட் தகவல் கொடுக்காம ஸ்கேன் ஆயிருக்கு வித்தவுட் ஈவன் கிவிங் லெட்டர் ஆஃப் லீவ். இல்ல சார், நான் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணும்னு தான். ஜனாவுக்கு போன் பண்ணீங்களாக்கும். மிஸ்டர் பாண்டியன், எனக்கு எல்லாம் தெரியும். யூ சஸ்பெக்ட் மீ? எத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? 6-7 இயர்ஸ். 7 வருஷமா காக்கி சட்டை போட்ட உங்களுக்கு இவ்வளவு சின்சியாரிட்டி இருந்தா, 20 வருஷமா காக்கி சட்டை போட்ட எனக்கு இவ்வளவு சின்சியாரிட்டி இருக்கும்? என்ன போய் சந்தேகப்பட்டீங்களே? நான் ஏன் அந்த முடிவு பண்ணேன்னா, மோகன்தாஸினுடைய சம்பந்தி, அதனால அவருக்கு உடந்தையா இருந்து தப்பிக்க வச்சு 4 ஏக்கர்ல பங்களா கட்டி நான் செட்டில் ஆயிரு நீங்க முடிவு பண்ணீங்க தானே? நீங்க போன் பண்ணதும் மோகன்தாஸ போய் பார்த்தேன். நீங்க பெங்களூர்ல இருக்கிறத ஒரு பொய் தகவலை கொடுத்தேன். அதை கேட்ட அவருடைய ரியாக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்னது உண்மைங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். I am not what you think I am. Sorry sir. உங்க மனச நான் புண்படுத்தி இருந்தா. It's all right Mr. Pandian. In a way I like it. Sit down. போலீஸ் ஆபீசர்னா அப்படி தான் இருக்கணும். அவன் தன் நிழல கூட சந்தேகிக்கணும். That should be the spirit. Keep it up. Thank you sir.
சார், ஏதாவது கூலா சாப்பிட்றீங்களா? நோ, ஒன்லி ஹாட். என்ன மிஸ்டர் பாண்டியன், புறப்படலாமா? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, பரவாயில்ல போகலாம். நாங்களும் கூட வரணுமா இல்ல? நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஐஜி சக்கரவர்த்தி வந்திருக்காரு, உட்கார வச்சு காஃபி குடுக்க சொல்லு. அவருக்கு மட்டுமா இல்ல கூட வந்திருக்கிற எல்லா போலீஸ்காரங்களுக்குமா? ஒரு பெரிய போலீஸ் பட்டாளத்தோட வந்திருக்காரு. அவர் வந்திருக்கிறத பார்த்தா ஐஜி டிராயிங் ரூம்ல உட்காரவே, நான் வந்து மீட் பண்றேன். ஓகே. திலீப், பாக்யலட்சுமி வீட்டில் தானே இருக்கா? ஆமா. வாங்க வாங்க பாக்யலட்சுமி. என்ன சாப்பிடுறீங்க சம்பந்தி? ஒன்றும் வேண்டாம். இப்ப நான் சம்பந்தியா வரல, அருண் குலகேசல உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு சம்மன்ஸோட வந்திருக்கேன். வாங்கப்பா, காஃபி சாப்பிடுறீங்களா? அவர் காஃபி சாப்பிட்ற மூட்ல எல்லாம் வரலம்மா, அபிஷியலா ஐஜியா இப்ப வந்திருக்காரு. நீ போமா. ஆம் ஐ ரைட் மிஸ்டர் ஐஜி? போமா, நீ போ. பாத்தீங்களா, உங்க மக பாக்யலட்சுமி தான், உங்களுக்கே அடையாளம் தெரிஞ்சிருக்காதே. உங்க பொண்ணை இந்த வீட்டுக்கு எப்படி அனுப்பி வச்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கட்டின கூறப்படவை, கழுத்துல ட்வைன் மாதிரி ஒரு செயின், கம்பி மாதிரி ரெண்டு வளையல், இதெல்லாம் தானே சீதனமா போட்டீங்க? இப்ப சாதாரணமா வீட்டுல கட்டுற புடவை விலையே 3000 ரூபாய், உடம்பு பூரா தங்கமாயிடுச்சு போட்டிருக்கோம், எதுக்காக இதெல்லாம் செய்தோம்? உங்க பொண்ணை விட்டா வேற பொண்ணு கிடைக்காதுங்கிறதுக்காகவா? நோ, அவ அப்பா போலீஸ் ஐஜிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். மிஸ்டர் சக்கரவர்த்தி, பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கீங்களே, தொழில் வந்தா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும், அதை நீங்க கண்டுக்காம இருக்கிறதுக்காகத்தான் இந்த கல்யாணமே. பாண்டியன் சின்ன பையன், அவசரப்படலாம், ஒரு பொறுப்புள்ள அப்பாவை நீங்கள யோசிச்சு முடிவுக்கு வரணும். இதனால உங்க பொண்ணு வாழை வெட்டியா வீட்டுக்கு வந்துட்டா, வாழ்க்கை பூரா கவலைப்பட போறது நீங்களா இல்ல அவனா? குட், இவ்வளவு தூரம் மூச்சு பிடிச்சு அட்வைஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியுது. பெட்டர் லேட் தென் நெவர். அரெஸ்ட் பண்ணுங்க. அடைச்சிருவாங்க தெரியுமில்ல, நாளைக்கு செகண்ட் சாட்டர்டே, அதுக்கு அடுத்த நாள் சண்டே, எந்த வக்கீலும் ஒன்றும் பண்ண முடியாது. மோகன்தாஸ் எங்க கூட ரெண்டு நாள் தங்குறத அவங்க அப்பனே வந்தாலும் தடுக்க முடியாது. பாயா, யூ பா, அடிக்க போறியா? ஏன் தடுக்கிற, அடிக்கட்டும் விடு. அசால்ட் கேஸ் அவனையும் தூக்கி உள்ள போட்டுறேன். வேணாமா? சரி பாயா.
நம்ம அட்வொகேட் கிட்ட நான் டீடைலா எல்லா மேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க தான் சொல்லணுமா? பைத்தியக்காரா, ஏன்டா எமோஷனல் அப்செட் ஆறேன்? இவங்களால என்ன என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? போலீஸால கேஸ் ஜோடிக்கத்தான் முடியும், வக்கீலால வாதாடத்தான் முடியும். ஆனா இந்த கேஸே திசை திருப்பணும்னா அது உங்க அப்பா மோகன் தாசால மட்டும்தான் முடியும். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் கூட உங்க அப்பனை நீ புரிஞ்சுக்கலையே. மிஸ்டர் சம்பந்தம், ஜஸ்மின். பள்ளி மாணவர்கள் உல்லாச பயணம் சென்ற ஸ்கூல் பஸ் ஒன்று குன்னூர் அருகே நேற்று பயங்கரமான விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் செயின்ட் சேவியர்ஸ் பள்ளியைச் சேர்ந்த 40 மாணவர்கள் மரணமடைந்தனர். போலீஸ் அதிகாரி அருண் பிரசாத்தை கொலை செய்ததாக தொழிலதிபர் மோகன்தாஸ் மீது தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கில் கொலையை நேரில் பார்த்ததாக கூறப்பட்ட சிறுவன் மதுவை கோர்ட்டில் ஆஜராக்க அரசு தரப்பு தவறிவிட்டது. போதுமான சாட்சியங்கள் இல்லாததால் மோகன்தாஸை நிரபராதி என கருதி இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. மிஸ்டர் அதி வீரபாண்டியன் சார். பயிலுங்க மிஸ்டர் பாண்டியன், அநியாயமா இப்படி 40 பசங்களை சாவடிச்சிட்டீங்களே, அதுல எத்தனை பேரு வக்கீலாவோ டாக்டராவோ இல்ல வருங்காலத்துல உங்களை மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியாவோ வந்திருப்பாங்க. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. சட்டத்தால என்ன மாதிரி ஆளுங்களை என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? இனிமேலாவது பெரிய மனுஷங்களோட மோதாம பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரியா நடந்துக்க. அடிக்கணும் தோணுதா? அடி. அசால்ட் கேஸ் சொல்லி ஒன்னைய தூக்கி உள்ள போட்டுருவாங்க. சட்டம் ஒன் சட்டம். குட் பை. பேட் மேனர்ஸ். நல்லா இருமா, எழுந்துரு. என்னம்மா இன்னைக்கு என்ன விசேஷம்? ஏமா அழற? உன் புருஷன் ஏதோ சொல்லிட்டானா? இல்ல மாமா, எங்க அப்பா தான் இனிமே நான் இங்க இருக்க அருகது இல்லாம பண்ணிட்டாரு. கண்ணெதிர தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க மேல அபாண்டமா ஏதேதோ குற்றம் சாட்டி அரெஸ்ட் பண்ணி உங்களை கலங்கப்படுத்திட்டாரு. இதுக்கு மேலே நான் எப்படி மாமா இந்த வீட்டுல இருக்க முடியும்? பைத்தியக்காரி, நமக்கு வேண்டாதவங்க யாரோ கொடுத்த பொய் தகவலை நம்பி அவர் பாவம் அவசரப்பட்டாரு. இன்ஃபேக்ட் நான் யோகியமானவன், நானே எத்தனை நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நான் நன்றி இல்ல சொல்லணும். நீங்க அப்படி நினைக்கலாம் மாமா, அது உங்க பெருந்தன்மை. ஆனா என்னால அப்படி நினைக்க முடியல. நான் ஒரு சாதாரண பொண்ணு தானே. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசாட்சி என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் போறேன் மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. லட்சுமி, நீ குழந்தம்மா, உலகம் தெரியாதவ. உங்க அப்பா மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இன்ஃபேக்ட் அவருடைய கடமை உணர்ச்சி நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். போம்மா, போய் வேலையை பாரு. லக்ஷ்மி, இந்த மாதிரி என்ன எல்லாம் வருது, இதான் கடைசி தடவை. என்ன, நீ சந்தோஷமா இருந்தா தானேமா எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன் டாடி, என்னமோ பெருசா அந்த ஐஜியோட சம்பந்தம் வச்சுட்டா எதையும் கண்டுக்க மாட்டாரு அது இதுன்னு சொல்லி இந்த கருதி என் தள்ள கட்டி வச்சிங்க. அதான் இப்ப இல்ல ஆயிடுச்சுல. அவளே இப்ப வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா தொலைவி விட்டு வேண்டியதானே. அவன் தான் அவன் மூஞ்சியும் அவன் முட்டை கண்ணும் சைக்கிள் டாடி. ஹே யூ ஃபூல், உன்னை திருத்தவே முடியாதுரா. அவன் இந்த வீட்டுல இருக்கும்போது அவன் இந்த அளவுக்கு வந்துட்டான், அவளையும் இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டா. Yeah.
எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா புடுங்காம சும்மா பல 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 பலன்னு பேசிட்டு இருக்காது. ஆக வேண்டிய வேலையை பாரு. பையன் எந்திரிக்க எந்திரிக்க ஊத்திக்கிட்டே இரு. போதை ஒரே லெவல்ல தெரிஞ்சா மறுபடியும் மறுபடியும் ஊத்துறேன். ரெண்டு நாள் எந்திரிக்க கூட. ரெண்டு நாளா? ஏன் என்ன எத்தனை நாள் போதையில வச்சிருந்தாங்க? பத்தாவது போல்டே முட்டன தெரியுமா? அவனுக்கு மட்டும் ஊத்து. நீ வேற கேவலப்படுத்துற பாருக்கா. தொழில எப்பவும் சின்சியர். ராஜா கண்ணு என்ன அம்மாடி வாய் தரமா? அம்மா இல்ல வாய் தரியா? குடி 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 குடி. ஏன் இப்படி வண்டியை விரட்டுற? என்னமோ பின்னால போலீஸ் ஜீப் துரத்திட்டு வர மாதிரி. We'll be right back.
வண்டியை நிறுத்து. நிறுத்தியா? வண்டியை நிறுத்தியா? ஜன்மா, அடம் பிடிக்காத, வண்டியை நிறுத்து. நிறுத்தியா? ரொட்டியை நீ தானே கொண்டு வந்த? ஆமாங்க. அப்போ இது சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. டீ சாப்பிடறதுக்காக லாரி ஒரு இடத்துல நிறுத்தி இருந்தோம். அப்ப எந்த பேமானியோ உள்ள போய் பிரெட்டுக்குள்ள இதை சொறி இருக்கிறான் போல இருக்கு. ஆக ரொட்டி மட்டும்தான் உங்களது? ஆமாங்க. ரொட்டிய தவிர பாக்கி எல்லாம் நம்ம வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். ஆச்சா சார், நீங்க புறப்படுங்க. சார் 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 சார், வந்ததுதான் வந்தீங்க. ஒரு அரை அரைஞ்சிட்டு போங்க சார். என்ன மட்டும் ஒண்ணும் செய்யாம அலங்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவர் நம்புவாருங்களா? ஐயோ, இப்படி அழகா கூட சிரிக்க மாட்டாருங்க. ஒரு வெறித்தனமா சிரிப்பாரு. அதனால உங்க மோதல கையால நாலு விரல் பதியிற மாதிரி நல்லா பொலேர்னு அரைஞ்சிட்டு போங்க. என்ன கொஞ்சிட்டு போறாரு அப்படின்னா? அங்க கொலைதான். நாம அந்த பாண்டியனை போனா போகுதுன்னு விட்டா அவன் நம்ம விஷயத்துல அளவுக்கு அதிகமாக தலையிடுறான்ல. அப்படித்தாண்டா இருப்பான். போலீஸ்காரன் மூப்பு முடிச்சுட்டா சுத்தி சுத்தி தான் வருவான். இப்படியா விட்டுட்டு போனா? டேய், திரும்ப திரும்ப போலீஸ்காரங்களோட மோத சொல்றியா? நான் வெளில இருக்கிறது உனக்கு பிடிக்கல? இப்பதான் அந்த போலீஸ் ஆபீசர் அருணை கொலை பண்ணிட்டு கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சோம். சாட்சியங்கள் இல்லாம பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. யாருமே சந்தேகப்படாத மாதிரி அந்த பாண்டியனை நாம தீத்துட்டா, நாளைக்கே நம்ம ட்ரக் ஒண்ணு வேளாச்சேரி ரோடு பக்கம் போயிட்டு இருக்கோம். அதுல போத மருந்து கடத்துறதா நாமளே அந்த பாண்டியனுக்கு தகவல் கொடுக்கறோம். அப்படின்னா பாண்டிய அந்த லாரியை மடக்கி பிடிக்கிறப்போ அவன் அங்கேயே தீத்து கட்டிடலாங்கிறீங்களா? இதுவும் நல்ல படுற. அந்த லாரி நிறைய நாம பட்டாசு அனுப்புறோம். பாண்டிய அந்த ட்ரக்கை மடக்கணும்னா டிரைவர் ஒரு சுவிட்ச போடுவான். ரெண்டே நிமிஷத்துல தீ பரவி பட்டாசு எல்லாம் வெடிக்கும். பாண்டியன் க்ளோஸ், அத்தோட ஆக்சிடென்ட் சொல்லி கேசியும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யாருக்கும் யார் பேர்லயும் சந்தேகமும் வராது. என்ன டாடி? தட்ஸ் எ குட் ஐடியா. வண்டியில என்ன யாருங்க? சார் என்னமோ கேக்குறாருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு என்ன வேணும்? வண்டியில என்ன இருக்குன்னு தெரியணும். பட்டாசு எல்லாத்தையும் கீழே இறக்கியா பார்க்கணும். சாரி சார், சரக்கு ஏத்துறதுக்கு தான் எங்களுக்கு உத்தரவு, இறக்கிறதுக்கு இல்லை. நீங்க வேணா ஏறி செக் பண்ணிக்கங்க, அவன் ஏற மாட்டான். எஸ், ஐ அம் சோ சாரி. டோன்ட் பி சாரி. இப்போ இறக்குறான் பார். உன் பேர் என்னையா? புல்கானின் சார். புல்கானின். ஷூ நல்லா இருக்கா? ஆ, நல்லா இருக்கு. எனக்கு உங்களுக்கு
தெரியல சார். ஃபேக்டரி லட்சுமி பேர்லாம் இருக்கு, அப்புறம் ஏன் தயங்குறீங்க? கோ அண்ட் அரெஸ்ட் ஹர் இமிடியேட்லி. ஓகே சார். அவங்க ஃபேக்டரி, யூ மீன் இட்? எஸ். இப்போ நீங்க சொல்ற நியூஸ கேக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? புரியல சார். ஹே யூ ஃபூல், லட்சுமி நான் அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்ததே தப்பு. அந்த மோகன்தாஸ் பிடியில இருந்து அவளை விடுவிக்கிறதுக்கு இதை விட வேற நல்ல சந்தர்ப்பம் எப்ப கிடைக்க போகுது? உடனே போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். பாண்டியன் அனுதாபப்பட வேண்டிய நேரத்தில் ஆத்திரப்படுறீங்க. சொல்ல போற நாங்க தான் உங்க மேல ஆத்திரப்படணும். ஏண்டா அநியாயமா அவளை நீங்க அரெஸ்ட் பண்ணி அவமானப்படுத்த போறீங்கன்னு பயந்து அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாள் கூட நான் சந்தேகப்படுறேன். லக்ஷ்மியோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம். மிஸ்டர் பாண்டியன், நிரூபிக்க முடியாம செஞ்சிட்டதால கொலை தற்கொலை ஆயிடாது. சட்டத்தால முடியலனாலும் நான் உன்னை தண்டிப்பேன். இன்ஸ்பெக்டர், அரேஞ்ச் ஃபார் போஸ்ட்மார்ட்டம். எஸ் சார். மிஸ்டர் பாண்டியன், உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம்? பாடியை ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த அங்க ரிப்போர்ட். எல்லாம் சரியா இருக்குல்ல? மோகன்தாஸ், நம்ம பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நாணயம் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு மட்டும் இதெல்லாம் தெரியாதா என்ன?
இவ்வளவு வருஷமா நீங்க என்னோட பிசினஸ் பண்றீங்க, எப்பவுமே இந்த மாதிரி நடந்திருக்குதா? பாண்டியன் ஒரு போலீஸ் ஆபீசர், என்னுடைய ஊரு லாரியை சீஸ் பண்ணி இங்கேயாக நேர முடியாம பண்ணிட்டான். ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்ல, பிளடி ஃபைவ் டைம்ஸ் நான் உங்களை இன்ஃபார்ம் பண்ணிய தவிர, இந்த ஒரு மாசத்துல மட்டும் எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? பணத்தை கை நீட்டி வாங்குறப்ப சரக்க உங்க ரிஸ்க்ல எங்க கிட்ட சேர்க்கறாதானே அக்ரிமெண்ட். எப்ப போலீஸ் கண்பார்வை இவர் மேல பட்டுடுச்சோ, இனிமே இவர்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கிறது நமக்கு உள்ள ஆபத்து. இன்னும் மணி நேரத்துல உங்க அவ்வளவு பேருக்கு சரக்கு வந்து சேரும், அது ஏன் பொறுப்பு? இந்த தடவை அப்படி நடக்கலன்னா என்னோட உள்ள வியாபார தொடர்பை தாராளமா துண்டிச்சுக்கலாம். இட்ஸ் எ ப்ராமிஸ். ஓகே. நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள சரக்கு கொண்டு போய் சேர்க்கறதா சொல்லிருக்கீங்களே, நடக்கிற காரியமா? அந்த பாண்டியன் பார்வை பூரா நம்ம பேர்ல இருக்கு டாட். உங்க அப்பா மோகன்தாஸ் உனக்கு கூட தெரியாதரா, இந்த தடவை சரக்கு கொண்டு போய் சேர்க்க போறதே அந்த பாண்டியன் தான். பொறுத்திருந்து பாரு. மிஸ்டர் பாண்டியன், நான் தான் மோகன்தாஸ் பேசுறேன். அட்ரஸே இல்லாத ஆளாயிட்டீங்க இல்ல? உங்க அருமை சகோதரியும் உங்க ஆச காதலியும் நிக்க நிழல் கூட இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தாய்க்குள்ள கஷ்டப்பட்டேன் மனசு தாங்காது மிஸ்டர் பாண்டியன், அதனாலதான் அவங்களை என் கஸ்டடியில கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. நான் சொல்ற இடத்துக்கு சொல்ற நேரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல திருசலத்துல இருந்து மூணாவது கிலோமீட்டர் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா என்னுடைய ஹெலிகாப்டர் உங்களை தேடி வரும். நீங்க அதுல ஏறி இங்க வரீங்க, நாம ரெண்டு பேரும் சில வியாபார விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டி இருக்குல்ல, பேசி முடிச்சிருவோம். வெல்கம் மிஸ்டர் பாண்டியன், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். நோ, ஜஸ்ட் டோன்ட் பாதர். ஏன் ஒரு டென்ஷனா இருக்கீங்க? டேக் இட் ஈஸி. பேஸ் பண்ண எனக்கு நேரம் இல்ல. இறக்கும் தான், சோ வாட், ரிலாக்ஸ். என்னோட சின்ன இடத்தை சுத்தி பார்க்கலாம், வாங்க. கம் ஆன். பாத்தீங்களா மிஸ்டர் பாண்டியன், இதான் நம்ம கிரானைட் ஃபேக்டரி. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருந்தா தான் இதையும் விட்டு வச்சிருக்க மாட்டீங்களே. ஏன் டாடி இதெல்லாம் போய் இந்த ஆளுகிட்ட சொல்லிக்கிட்டேன், எது கூட்டம்னு சொல்லுங்க. ஏன்டா இப்படி அவசரப்படுறேன்? சாரி, யாரு நம்ம ஆளு மாதிரி தான். என்ன மிஸ்டர் பாண்டியன், டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஓ ஷூர். பாத்தீங்களா, அத்தனையும் ப்ரௌன் சுகர் பேக்கெட்ஸ், யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அழகா கிரானைட் கல்லுக்குள்ள பேக் பண்ணிருக்கோம். இத நம்ம ட்ரக்லயே எடுத்துக்கிட்டு போய் ஹார்பர்ல பத்திரமா நீங்க சேர்க்கறீங்க. ஓகே, நீங்களே ட்ரக் ஓட்டிக்கிட்டு போனா சரக்கும் பத்திரமா போய் சேரும், யாருக்கும் சந்தேகமும் வராது. கம் ஆன் மிஸ்டர் பாண்டியன், சரக்கு கப்பலுக்கு போய் சேர்ந்த உடனே கேப்டன் ராணா எங்களுக்கு போன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் உங்க அன்பு தங்கையும் ஆசை காதலியும் நீங்க தாராளமா கூட்டிக்கிட்டு போகலாம். சத்தியமா சொல்றேன், வாங்க. இதான் நான் கடைசி அனுப்புற சரக்கு மிஸ்டர் பாண்டியன், இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது தொழில் பண்ணலான்னு இருக்கேன். என்னதான் நீங்க என் ஃப்ரெண்டா இருந்தாலும் அடிக்கடி உங்களை ட்ரபிள் பண்ணக்கூடாது பாருங்க. குட் லக் மிஸ்டர் பாண்டியன், see you.
மிஸ்டர் ராணா சரக்கெல்லாம் வந்து சேர்ந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணுங்க. சரக்கெல்லாம் கப்பலுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஃபோன் பண்ண எனக்கு உத்தரவு. மிஸ்டர் ராணா ஃபோன் பண்ணுங்க, அதான் எல்லாம் பண்ணிடுவாரு பாண்டியா. போலீஸ் தான், இங்க இருந்து தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. ட்ரை பண்ணாதீங்க, ஃபோன் போடு. அண்ணே இல்லைன்னா ஆடியோ இன்னும் அடிச்சிடுவான். வா ஃபோன் பண்ணு, நம்பர் நான் சுத்த தெரியல. வா வாமா அண்ணா. திலேபியா, நான் கேப்டன் ராணா பேசுறேன். சரக்கெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு சார். ஆனா பாண்டியா இந்த கார் சாவி, நீ போய் சுதாவுமா கூட்டு வந்துரு, நான் இவனை பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை. என்ன அழுகாய்ச்சல், கவலைப்படுற? உனக்கு வெள்ள சொக்க கேக்குதா? என்னடா மறைக்கிற? சரக்கு கப்பல் எடுத்து
பாப்பா எங்கடா? தெரியாது. சொல்ல மாட்டேன். வேண்டாம் பாண்டி, வேண்டாம். எனக்கு நியாயம்னு பட்டதை நானே செஞ்சிடுறேன் இப்பவே இங்கே.